சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடாம் ஸ்ட்ராங்கா. அடாடா என்ன அழகான பாட்டு. நிலாவை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருங்களா? அந்த நிலாவை நம்ம பிடிக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஆனால் நிலாவோட கால் தடம் பதிக்க போகிறோம். 2014 செப்டம்பர் 20 எலைட் ஸ்பேஸ் கிளப் அப்படின்றது ரஷ்யா, ஜப்பான், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது இந்தியா வந்து மாடு பிடிச்சிட்டு வந்து நானும் உங்களுடைய ஸ்பேஸ் கிளப்பில் இணையலாமான்னு சொல்லி அந்த கார்ட்டூனில் வந்து கமெண்ட் வந்து நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது இறக்கி பேசியிருப்பாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு நாம் சும்மா இருப்போமா? நம்மளுடைய நம் இதெல்லாம் காட்டுவோமா? பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி, ககன் யான், மங்கள்யான், சந்திரயான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் இது பண்ணால் இப்போ நாம் நிலாவுக்கே உள்ளே போயிட்டு கால் வைக்க போகிறோம். அதாவது எங்கே நிலாவினுடைய சவுத் போல், அதாவது தெற்கு பக்கம் சூரிய வெளிச்சமே படாத இடத்துல நாம் வந்து இப்போது நம்மளுடைய கால் தடத்தை பதிக்க போகிறோம். அது வந்து நிலா வந்து நம்மளை நாம் போய் கதவை தட்டுற மாதிரியும் நம்மளுக்கு அது வந்து வழிவிடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நாம் அந்த நியூயார்க் டைம்ஸ் வந்து இப்போ கேள்வி கேட்கலாம், இப்போ வந்து யாரா கதவை தட்டணும்? நாங்கள் மாடை வச்சுருந்தாலும் மாடு வந்து எங்களுக்கு தெய்வம், நாங்கள் ஒருபோதும் கீழே விழமாட்டோம். இந்தியா எப்போவுமே கித்தான நாடுன்றது நம்ம இந்த சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆகும்போது நம்ம எல்லாருக்கும் காட்டுவோம். நிலாவோடைய தெற்கு பகுதி ஆராய்ச்சி பண்ணும் முதல் நாடுன்றதில் நாம் பெருமை கொள்ளலாம். இஸ்ரோவுக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கும் ரொம்ப நன்றி. இந்திரிகள் என்பதில் நாம் பெருமை கொள்வோம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.